ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காலேஜ் பசங்களுக்கு என்ன நம்ம என்ன மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணலாம்னா, ஓல்டு டெக்னாலஜிலே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பழசாக என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டாங்க. சும்மா லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படி பழசு இல்லாமல் எல்லாமே இந்த கரண்ட் டெக்னாலஜி பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கரண்டானா என்னது, இப்போ இருந்து மெமரி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆடியோ வீடியோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ ஆடியோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட், இல்லைனா வீடியோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டு, இல்லைனா கரண்டாக இன்டர்நெட். மேக்ஸிமம் எல்லாருக்குமே இன்டர்நெட் ஈஸியாக கிடைக்குது. ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆடியோ யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ டெக்ஸ்ட்லேருந்து வாய்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இல்லைன்னா வாய்ஸ்லேருந்து டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறது அதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். வீடியோக்கு வீடியோ ரெகக்னிஷன், ஸோ இப்போ ஸ்பேஸ் ரெகக்னிஷன், ஒரு வீடியோ ஓடிட்டுருக்குன்னா அதில் உள்ள பேஸை எப்படி ரெகக்னைஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் போடுறது, ஸோ அது மாதிரி பேஸ் ரெகக்னிஷன் அது மாதிரி நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங், இப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறது எப்படி, ஸோ ஒரு இடத்துல இருக்கிறத லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படி பண்ணலாம், ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ கரண்ட்டாக இருக்க டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இல்லைனா வேறு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னா க்ளவுடு. ஸோ க்ளவுடு இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் க்ளவுடை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ க்ளவுடில் இந்த அமேசான் க்ளவுடு இருக்குது, அஷூர் க்ளவுடு இருக்குது, கூகுள் க்ளவுடு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, 1 இயர் 6 மந்த்துக்கு ஃப்ரீ சர்வீஸ்க்கு தராங்க. அந்த ஃப்ரீ சர்வீஸுக்குள்ளே உங்களால் என்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ இல்லை வேறு என்ன பண்ணலாம்னா ஐஓடி. ஸோ ஐஓடி ரிலேட்டட் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் பண்ணிக்கலாம், இசிஇ ஸ்டூடெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஐஓடியில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு உங்களோட மொபைல் டிவைஸை வச்சு நீங்கள் வீட்டில் உள்ள டிவைசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஐஓடியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதனால் ஸோ ஐஓடியில் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா ப்ரிடிக்டிவ் அனலைஸ் இருக்குல்ல, ஸோ ஏதாவது ஒரு நிறையா டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி, ஸோ அதிலிருந்து எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நிறையா இப்போ இந்த இதுதான் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே யூஸ் ஆகும். இப்போ நிறைய ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அவங்க ப்ரீவியஸாக எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ அதை பொறுத்து என்னது புதுசாக வர மூவியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். என்னது சும்மா நார்மலாக சேட் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபைல் வந்து ஒரு மொபைலேருந்து இன்னொரு மொபைலுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லாமே நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அதே சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணால் எப்படி பண்ணலாம், ஸோ சாட் அப்ளிகேஷன் பண்ணலாம், சாட் அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அது மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு மொபைலேருந்து இன்னொரு மொபைலுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைனா உங்களோட மொபைலில் உள்ள டேட்டாவெல்லாம் எடுத்து எப்படி க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது, ஸோ அது மாதிரி இருந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நம்ம ஸோ எல்லாத்துக்குமே ரிலேட்டட் டேட்டா என்னது, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு எல்லா டேக்குமே ரிலேட்டடாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வேறு என்னெல்லாம் பண்ணலன்னா, இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ எல்லா ஜாவாஸ்கிரிப்டில் ஆங்கிலரு, ரியாக்டு, வியூஜேஎஸ்ஸு அதேமாதிரி ஜே கொரியாக பட்ட ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ என்னென்னலாம் ஜாவாஸ்கிரிப்டில் இல்லையோ அதெல்லாம் காம்போனன்ட்ஸ், இப்போ ஒரு கிரிட்டு க்ரியேட் பண்ணுறது, ஒரு சார்ட்டு, டிஃப்ரெண்ட் சார்ட்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு கண்ட்ரோல் நீங்கள் எப்படி நீங்களாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுமாதிரி மொபைல், ஸோ இப்போ வந்து மொபைல் இல்லாதவங்களே இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாதவங்களே இல்லை. ஸோ அதனால் மொபைல் ஆப்ஸ் எப்படி பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன கேம்ஸாக பண்ணலாம். நம்ம முன்னாடி விளாண்டுருக்க கேமுக்கு கூட நீங்கள் மொபைல் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு டேக்ஸ் கால்குலேட்டரும் கூட பண்ணலாம், டேக்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அது மாதிரி உங்கள் மணி மேனேஜ்மெண்ட், டெய்லி ஒரு எக்ஸ்பென்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ எல்லாருமே கையில் மொபைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே ஈஸியாக எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு போட்டிங்கன்னா பாருங்கள், ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோர் எல்லாம் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதிலலாம் இல்லாத ஃபியூச்சராக வச்சு நீங்கள் எப்படி ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம் அது மாதிரி பார்க்கலாம். ஸோ இல்லைனா என்ன பண்ணலாம்னா, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இது கொஞ்சம் நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதிலே ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுங்க, நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ அமேசான்லாம் என்னது, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னா, ஸோ எனக்கு என்ன மாதிரி பிடிக்கும் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணுதில்ல, என்னோடய ப்ரீவியஸ் சர்ச்சை வச்சு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுமாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து அதுலேருந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ மற்றபடி என்ன பண்ணிக்கலாம்னா, இது மாதிரி பண்ணலாம், ஏஆர் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, இல்லைனா வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ரிலேட்டடாகவும் பண்ணலாம், இல்லை வெர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணியும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.
ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, வேறு என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின். ஸோ பிளாக் செயினும் இப்போ என்ன இந்த ஃபேமஸாக இருக்குது. இப்போ பிளாக் செயினை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதுமாதிரி எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பண்ணாலே நீங்களுக்கு போதும். ஒரு பிளாக் செயினை யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, எப்படி ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட் கூட பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், சாரி. ஸோ இது மாதிரி என்ன ப்ராஜெக்ட்னாலும் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்கன்னா, அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே யூஸ், தேங்க்யூ.